எனது எங்களை பார்த்த நாகரிகம் இல்லாதவங்க மாதிரியா தெரியுது? பாத்தீங்களா, உங்களுக்கு பிபி ஏறுது. இதான் நான் சொல்லாம இருந்தேன். பிபி எல்லாம் ஒண்ணு இல்லடா, இந்த சம்பந்தம் போயிட்டா தான் எனக்கு பிபி ஏறிடும். சரி சரி, இப்ப நான் என்ன பண்ணணும் சொல்லு. இந்த வேட்டி சட்டை எல்லாத்தையும் கலட்டி எறிஞ்சிட்டு நீல டவுசர் போட்டுக்க சொல்றாங்களா? அது மட்டும் இல்லைங்கய்யா, அவங்க சில கண்டிஷன்ஸ் வேற போட்டாங்க. அது என்னன்னு சொல்லுடா. நீ என்னடா ஏகோ இப்படி சில மாதிரி நிக்கிற? நீங்க மலை மாதிரி நிக்கும் போது நான் சில மாதிரி தானையா நிக்கணும்? அது மாமா இன்னும் அந்த ஷாக்ல இருந்தே மீளல. நானே சொல்லிடுறேன் யா, நீங்க வீட்டுல லேடிஸ் எல்லாம் கூட்டிட்டு வரலையேன்னு கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க. லேடிஸா? ஏய் கழுத மீனாச்சு, ஏனுங்க இதெல்லாம் கரட்டி போட்டு ஏதாவது புது தரு சுத்திட்டு வாடி, போய் சம்பந்தம் பேசிட்டு வந்துடலாம். சரிங்க, அவ்வளவுதானே, போதுமா? இல்லையா, இன்னும் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும். இன்னும் ஒரு கண்டிஷனா? சீக்கிரமா சொல்லி தரையேண்டா. அதத்தாயா எப்படி சொல்றதுன்னு தெரியல, அது சரியா வராதியா? நீங்க விட்டுருங்க. இல்ல மாமா. ஆமா, அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். என்னடா கஷ்டம் சொல்ற ஏகா? என்னன்னு சொல்றது வேணாயா, நான் சொன்னா நீங்க அடிப்பீங்க. நான் ஏன் அடிக்கணும்? நீ சொல்லுடா. அது வந்து நீங்க எல்லாம் உங்க குடுமையை எடுக்கணுமா? எனது குடிமையை எடுக்கணுமா? எங்க வம்சத்தோட வீரம், பெருமை, கௌரவம் எல்லாம் இந்த குடிமையோட இருக்கு, அது எப்படிதான் எடுக்க முடியும்? அதாங்க ஐயா, நானும் மாமாவும் அந்த சம்மதம் வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஆஃப்டர் 500 கோடி சொத்துக்காக யாராவது குடிமை எடுப்பாங்களா? மாமா, நீங்க சொன்ன மாதிரி நம்ம வேற இடத்துல சம்மதம் பார்த்துக்கலாம். ஆமா, வேற இடம் பாத்துரலாம். எங்கடா ஏகா போய் பாப்பேன். மயிர வெட்டினா வளர்ந்துடும். 500 கோடி ரூபாய் சம்பந்தம் போச்சேன்னா திரும்பி கிடைக்குமா? கிடைக்காது. குடுமைய எடுத்துடலாம். இது நடக்கும். எது நடக்கும்? நாமெல்லாம் குடுமைய எடுக்க போறது. ஏய், முதல்ல எங்க ஐயாவோட குடுமைய வெட்டுங்கடா. மிஸ் ஏகா, எப்படி இருக்கீங்க? உங்க சம்சாரம், அதாவது ஒய்ஃபு லல்லு, அவங்க எப்படி இருக்காங்க? என்ன சார் வாஷிங்டன் வெட்டு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? அதானே, நான் உருவாக்குன கேரக்டர் என்ன ஓவர் டேக் பண்ணதுப்பா? பல வருஷம் என் கூட பழகின மாதிரி பேசுறாரு, ஒண்ணுமே புரியலையே. என்ன நடக்குது இங்க? சிவா, எங்கிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்குன்னு சொன்னியே, அது என்ன பவர்? காலையா சொன்னே, கரெக்டா சொல்லுங்க பாக்கலாம். சாமியார் தாடியில ஃபயர். ஓ, சப்கான்ஷியஸ் மெமரி பவர். ஓ ஆமா ஆமாமா. அதுக்கு என்னப்பா சிம்டம் அந்த நோய்க்கு? அதாவது சார், ஒரே குழப்பமா இருக்கும், யாரையா சந்தேக போடணும் போலவே இருக்கும், எப்போ பாரு யோசிச்சே இருக்கணும்னு தோணும். அப்புறம் மன போராட்டம் முத்தி போய் சூசைட் பண்ணிக்கணும். சூசைடா? ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சப்பா, இன்னொரு சூசைடா? தாங்காதுப்பா, இந்த மாதிரி எண்ணங்கள் என்ன விட்டு போறதுக்கு ஏதாவது வழி இருக்காப்பா? ஒரே ஒரு வழி தான். என்ன வழி? கரெக்டோ தப்போ நம்பணும், முழுசா நம்பணும். நம்பலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் சூசைட் தான். வேண்டாம், நான் நம்புறேன். அவங்களை எனக்கு ஏற்கனவே தெரியும்னு மனசுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இனிமே எந்த ப்ராப்ளம் வராது. கண்டிப்பா வர. ஓகே, சியர்ஸ் பா. சியர். நீ ஒருத்தன் போதும், தமிழ்நாட்டில் 1 ரூபாய் தண்ணி அடிக்க முடியாதுரா. சாரி சார். உங்க குடும்பத்துல எல்லாரும் அந்யோன்யமா தான் இருக்கீங்க? ஆமா சார், அம்மா கூட இப்ப முழுகாம இருக்காங்க. இல்ல, முழுசா ஃபேமிலியை கவனிச்சுக்கிறாங்கன்னு சொல்ல வந்தேன். சம்பந்தம் முடிவு பண்றதுக்கு முன்னால நான் உங்ககிட்ட 3 கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். வெற்றிவேல் சார், சின்னமுத்து கவுண்டரு கொஞ்சம் அன்எஜுகேட்டடு, 1.5 வருஷம் படிச்ச ஃபேமிலி, அவர்கிட்ட போய் கேள்வி அது இதுன்னு கேட்டு. டோன்ட் வரி,
நான் கேட்க போறது படிப்பு சம்பந்தப்பட்ட கேள்வி இல்ல. சின்னமுத்து சார், உங்க சம்சாரத்தோட பிறந்த நாள் எப்போ? கமான் கவுண்டரே, பதில் சொல்லுங்க. பிறந்த நாளே சொல்றதுக்கு வெக்கப்படுறீங்க. அது ஒண்ணு இல்லைங்க, ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் 28ஆம் தேதி வந்தா போதும், ஊடே திருவிழா கோலமா ஆயிரும். நான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலும் கேட்க மாட்டாரு. எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்போ உங்ககிட்ட சொல்றதுக்கு வெக்கப்படுறாரு. செகண்ட் க்வெஸ்சன், தம்பி சார், உங்க கல்யாண நாள் எப்போ? எப்படி கூப்பிடுவீங்க? சம்சாரத்தை பேர் சொல்லி கூப்பிட மாட்டீங்களா? அப்படி இல்லைங்க, பொண்டாட்டிய பேர் சொல்லி கூப்பிட்டா ஆயுசு குறைஞ்சிரும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால எங்க ஊர்ல புருஷங்க பொண்டாட்டி எல்லாம் பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க. மார்வலஸ். ஆமா, உங்களுக்கு அண்ணன் தம்பி யாருமே இல்லையா? என்ன சார் இப்படி கேட்டீங்க? அவருக்கு ஒரு அண்ணன் இருக்காரு, பேர் பெரிய முத்து கவுண்டரு. உங்களுக்கு அண்ணன் இருக்காரா? உங்களுக்கு இருக்கணுமா இருக்க கூடாதா? வாட்? இல்ல இருக்காரு, ஆனா இல்ல. வெற்றிவேல் சார், லட்சுமி அம்மா எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி நடக்குது. நான் நம்புற மாதிரி நீங்களும் நம்புங்க, ஒரு பிரச்சனையும் வராது. ஓகே, உங்க அண்ணா ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் கல்யாண தேதியை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். எனக்கு நம்ம குட்டி புலி விளையாடுறதுக்கு பேட்டு ஓனோ பேட்டு ஓனோ கேக்குறான். உன்ற உடம்புல இருந்து உன்ற கைய வெட்டி அவன் கையில குடுத்துருவேன். போலாம் என்று கூட போட்டி போட பயந்துகிட்டு வேற ஏதோ சம்பந்தம் பாக்குறான் நாம அந்த சின்ன கவுண்ட. குட் மார்னிங் எவ்ரிபடி, சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். இந்த பில்டிங்கினுடைய வேல்யூவேஷன் எல்லாம் கரெக்டா எடுங்க. கோ ஃபாஸ்ட், டோன்ட் மிஸ் எனிதிங். ஓகே, கேரியோ. Hi Pooja, how are you? I'm fine uncle. I am Rishi Kumar, recovery officer from World Bank. World Bank? Pooja oda appa business kaga enga bank la 200 crore rupaya kada vaangi irundar. Unfortunately kada nadakkamaye avanga appa settu poyitar. America la avanga sotta parimudal pannadala 100 crore rupaya engalukku kedachathu. இன்னும் 100 crore rupees எங்களுக்கு வரணும். அதுக்காகத்தான் பூஜாவை தேடி வந்தோம். மிஸ்டர் பத்மநாபன் இருக்காரு, பூஜாவை தான் தன்னுடைய வாரிசா அறிவிச்சிருக்காரு. அதனால இந்த கடனையும் அவங்க தான் கட்டி ஆகணும். ஆபீஸ்ல என்கொயரி பண்ணோம். அவங்க அம்மா பிறந்த ஊர்ல தான் பூஜா இருக்கிறதா கேள்விப்பட்டுதான் இங்க வந்தோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா பூஜாவை கேட்டு. ஆமா மாமா, அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். நீங்க சொல்றதெல்லாம் உண்மையாவே இருக்கலாங்க, ஆனா நீங்க எடுத்துட்டு போறதுக்கு பூஜா பேர்ல இங்க ஒண்ணுமே இல்ல. இன்னும் ஒரு வாரத்துல எங்க மாமா அவரோட பையனுக்கு பூஜாவை கண்ணாலம் பண்ணி வைக்க போறாரு. கன்கிராச்சுலேஷன். இந்து திருமண சட்டப்படி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் புருஷனுடைய சொத்துல பாதி சொத்து பொண்டாட்டிக்கு சேர்ந்துடும். இந்த கல்யாணம் முடிஞ்சதும் பூஜாவுக்கு சேர வேண்டிய சொத்தை வாங்கி நாங்க கடை நடத்த போறோம். என்ன சொல்றாரு? ஆமாங்க பெரியய்யா, சட்டம் அப்படிதான் சொல்லுது. எங்க மாமாவோட தலையெழுத்து அப்படி இருந்தா சட்டான இப்படி வாங்க. அது வந்து அது சும்மா பெரும் பேச்சு வார்த்தை தான் நடக்குது. கண்ணாலும் இரண்டு நிச்சயம் பார்க்கல. புரிஞ்சுதா? புரிஞ்சுது. பொண்ணு தங்க வைக்கிற மாதிரி இருக்கா? நாங்க கணக்க முடிக்கணும், நீங்க கல்யாணத்தை முடிக்க வருமா? மறுபடியும் வருவோம். இங்க என்ன மாமா நடக்குது? இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுதான் சின்னவன் சுழுவா கழண்டுகிட்டானா? திருட்டு தடியும் நச்சவன் விடக்கூடாது.
அம்மணி நீ கொஞ்சம் உள்ள போமா? அம்மா அட போங்கறல்ல. கண்ணாரத்துக்கு கடன சீதலமா கொண்டு வந்திருக்கு. ஏகா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவ்வளவு பெரிய சம்பந்தத்தை எனக்கு பேசாம அந்த தடியனுக்கு பேசி முடிச்சிருக்கா? எங்க மாமா மேல எந்த தப்பும் இல்லைங்கயா. நீங்க தான் அம்மனை எப்படியா உங்க மருமகள் ஆக்கணும்னு உங்க பிரதர் கூட அப்படி போட்டி போட்டீங்க. அதனாலதான் எங்க மாமா டெக்னிக்கலா திருப்பி போட்டாரு. இப்ப நான் தலையில துண்ட போட்டுக்கிட்டு நடுத்தருவில் உட்கார வேண்டிய நிலவை வந்துடும் போல இருக்கடா. ஏகா நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. அந்த வாஷிங்டன் வெற்றிவேல் சம்பந்தத்தை எனக்கே பேசி முடுக்கணும். அது எப்படிங்க ஐயா? ஏற்கனவே சின்னவருக்கு பேசி ஓகே பண்ணியாச்சு. ஆமா இப்ப என்ன? எனக்கு ஒரு ஐடியா தோணும். மறுபடியுமா? நம்ம ஏன் அந்த வாஷிங்டன் வெற்றிவேலோட தம்பியை இந்த குடும்பத்தோட சம்பந்தம் பேசி முடிக்கூடாது? தம்பியா? அது யாரு? வாஷிங்டன் வெற்றிவேலுக்கு சிக்காகோ சக்திவேல்னு ஒரு தம்பி இருக்கிறதா நீ தானடா சொன்ன? நானடா சொன்னேன். ஆமாடா. ஆமா நான் தான் சொன்னேன். இப்ப என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாமா? அந்த சக்திவேல் மவளுக்கு என்ற மவள பேசி முடிச்சிரு. மாமா என்ன சொன்னாலும் அவங்க கேட்பாங்க. அப்படியா? ஏகா ஏகா ஐயா ஏகா ஏகா உங்ககிட்ட இம்புட்டு பவர் இருக்கும்னு நினைக்கவே இல்லையா? என்ன அப்படி அதையும் சொல்லுங்க. ஏத அதான் மாமா அந்த கண்டிஷன் மேட்ரு அவரை சொல்ல சொல்லக்கூடாதுல்ல. பெரிய அவங்களோட சம்பந்தம் வச்சுக்கணும்னா அதுக்கு சில கண்டிஷன்ஸ்.